நீங்கள் என்ன என்ன மீடியாவா? ஆ நீங்கள் என்ன என்ன மீடியாவா? ஆ நீங்கள் என்ன என்ன மீடியாவா? என்ன மீடியாவா? யாரு கட்டணம் நிர்ணயம் பண்றா? கோவில் அர்ச்சகரா? நோ, இருங்க. தவறான நீங்க எந்த டிவி முதல்? ஆ நீங்க அப்படிதான் பேசுவீங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய கோரிக்கையே கோவிலில் தரிசனத்துக்கு கட்டணமே வசூல் பண்ணக்கூடாதுங்கிறேண்ணா. அதனால் நீங்கள் முதல் அதை நிறுத்தினாலே எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் ஸ்பெஷல் கட்டண தரிசனங்கள் இருக்கிறதுனால தானே முதல் அரசாங்கம் எங்கள் சுவாமி என்ன காட்சி பொருளா? அதனால் அரசாங்கம் ஏற்கனவே இந்து முன்னணி தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது, எந்த கட்டணமும் வசூல் பண்ணக்கூடாது. அதனால் கட்டணம் இல்லாத தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டா எந்த ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. இதில் ஜாதி பிரச்சனையே வரல. டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிவிஷன் அமங்ஸ் இந்துஸ். ஓகே, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1992 அன்று படுகொலை செய்யப்பட்ட திரு பி ராஜகோபால் மாநில இந்து முன்னணி தலைவர் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்காக தான் போராட்டம் துவங்கினார். இன்னமும் சொல்லப்போனால் மொட்டை கோபுரத்துக்கு முன்னாடி செருப்பு வைக்கிறதுக்கான கான்ட்ராக்டில் அவர் கேள்வி எழுப்பினாருங்கிறதுனால தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்த மாற்று மதத்தினர் அவரை கொலை பண்ணாங்க. அதனால் தொடர்ந்து ஹிந்து அமைப்புகள் கோவில் வளாகத்திற்குள் எந்த விதமான கடைகளும் வைக்க அனுமதிக்கக்கூடாதுன்னு போராடி கொண்டிருக்கோம். இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம், நானே பல இடங்களில் போய் பார்த்தா கோவில் இருந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆனால் அந்த கட்டடத்துக்கு ஈஓ போட்டிருக்கு. ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் பேசி மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஒப்புக்கொண்டார் கோவில் இருந்த இடத்துல கட்டடம் இருக்குன்னு. ஆகவே இன்றைக்கு என்ன அவசிய தேவை என்று சொன்னால், எந்த நிலையிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அந்த நிலையில் கோவிலை காட்டுங்கிறேன். நான் குறைஞ்சது 8000-10000 கோவில்கள் ஸ்தலத்தில் இல்லை, கடையாக இருக்கு. ஏன் எப்படி? இந்த கொள்கை விளக்கு குறிப்பில் அமைச்சர் சொல்கிறார், தனியார் பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்ட இடங்களை மீட்பதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம். 24 மணி நேரத்தில் செய்ய முடியும். ஏன் சொன்னால் எஸ்எல்ஆரில் ஏ ரிஜிஸ்டரில் கோவில் பேரில் தான் இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் இந்த 50 வருஷத்தில் அந்த இஓ அல்ல ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் இவங்க சேர்ந்து தனியார் பேருக்கு பட்டா மாற்றிருக்காங்க. அந்த பட்டாவை கேன்சல் பண்ணால் போதுமே, ஒரு ஆர்டர் போதுமே. அதுக்கு எதுக்கு வந்து 9 டெபுட்டி கலெக்டர், ரிட்டையர்ட் டெபுட்டி கலெக்டர், ரிட்டையர்ட் தாசில்தார் 20 பேர், இதெல்லாம் தேவையில்லாது.